நாங்கள் யாரையெல்லாம் வந்துட்டு இவர்கள் தேரமாட்டார்கள், ஒரு சரியான நிலைப்பாட்டு அரசியலை இவர்கள் எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு யாரையெல்லாம் நாங்கள் குப்பைகளாக கசக்கி வீசுகிறோமோ அந்த குப்பைகளை பொறுக்கும் வேலைகளை செய்திருக்குன்னு ஒருத்தர் அங்கே வச்சுருக்காங்க, வழக்கறிஞர் ஒருத்தர். நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்துட்டு வலுவான எதிர்கட்சியாக திமுக பார்க்குது. அவங்க வெளியில் காமிச்சிக்கிறது வேற விதமாக காமிப்பாங்க. நாங்கள் வந்துட்டு பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக எங்களுக்கு வந்துட்டு எதிரி, நாங்கள் வந்துட்டு ஒரு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளே வந்துட்டு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தோல் மீது தோல் கை கோர்த்து கொண்டு ஆரியமும் திராவிடமும் ஒன்றாகவே பயணிக்கும். ஆனால் பெட்ரோல் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் விலையை வந்துட்டு நிர்ணயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ரூபா குறைச்சாலும் நாளைக்கு நாலாண்டைக்கு 5 ரூபாயாக அது ஏறிடுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்று எரிபொருளை நோக்கி, மாற்று சக்திகளை நோக்கி போகாமல் நாங்கள் வந்துட்டு பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவோம்னு சொல்கிறதோ, மின்சாரத்தை நாங்கள் வந்துட்டு இப்போ நிலக்கரியில் தட்டுப்பாடு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, மின்வெட்டு வந்துட்டு எல்லா இடங்களையும் வந்து கொண்டே இருக்குது, இவங்களை கேட்டால் மத்திய அரசை கை காட்டுவாங்க, மத்திய அரசை கேட்டால் இவங்களை கை காட்டுவாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்களே தவிர பாதிக்கப்படுறது மக்கள் தான். போன முறை தேர்தல் நடந்தப்போ நாங்கள் வந்தால் மது ஒழிப்பு, பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி போராடினாங்களோ, அக்கா கனிமொழி அவர்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் நாங்கள் வந்தாக்க எங்களுடைய சார்ந்த மது ஆலைகளையெல்லாம் நாங்கள் மூடிடுவோம்னு சொன்னாங்களோ, இது எதுவுமே நடக்கலை. மாறா என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நடந்த விற்பனையிலேயே அதிகபட்சமாக இந்த ஓராண்டில் தான் நடந்தது. சென்ற ஆண்டை விடையெல்லாம், சென்ற ஆட்சியை விடையெல்லாம் 2,601 கோடி அதிகமாக இவங்க வந்துட்டு வியாபாரம் செஞ்சுருக்காங்க டாஸ்மார்க் மூலமாக. நேற்று நடந்துச்சு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி வந்துட்டு இவர் செஞ்சுட்டாருப்பா அப்படிம்பாங்க. நேற்று அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதே இவங்கள தான் இருப்பாங்க, அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அரசியல் உற்று நோக்கர்களுக்கு தான் நேற்று வந்துட்டு அவரை சாப்பிட விடாமல் அடி அங்கே தொந்தரவு பண்ணுன்னு அங்களை தொந்தரவு பண்ணி அதை வீடியோவாக எடுத்து வைரலாக மாற்றிட்டு நாளைக்கே போயிட்டு நான் வந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சு, இங்கே பாருப்பா இது என்ன ஒரு சமூக நல அரசு நடத்திருச்சு பாரு அப்படின்னு மக்களை பேச வைக்கிறது இல்லையா, இதுதான் அங்கே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இதுதான் இவங்க இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க விளம்பர அரசியலாக இருக்குமே தவிர மக்கள் நலம் சார்ந்த அரசியலாக இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் டேரக்டர் ஒரே ஆள் தான், ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். ரெண்டு பேரும் அங்கேயும் வந்துட்டு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் உங்களுடைய பிம்பத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் டேரக்டர், இவருக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் டேரக்டர். ஆனால் இவர்கள் பாஜகவோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அதிமுக வந்துட்டு முழுவதுமாக அவங்க வந்துட்டு தொடச்சி எரிஞ்சது. அதே போல் பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கணும்னா, ஐயோ திமுகவை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே தவிர, திமுக வந்தால் நல்லாட்சி கொடுக்கும், திமுக வந்தாக்கா நம்மளை வந்துட்டு பூமியை சொர்க்கமாக மாற்றிடும், இங்கே வந்துட்டு கனிம வளங்கள் கொள்ளையெல்லாம் தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே பண்ணலை. பேய்க்கு மாற்றாக பிசாசை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது. சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அரசியலில் எப்போயாவது ஏதாவது ஒன்று விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும், அது பரபரப்பாக தான் பேசப்பட்டுட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நிறைய நிலைப்பாடுகள் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தி மொழி சர்ச்சையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம கூட விவாதிக்கிறதுக்காக நம்மோடு இணைஞ்சிருக்காரு டாக்டர் கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட்டு திமுகவில் 3,000 நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவந்துட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே 3,000 பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க. நகைச்சுவை தாங்க இருக்குது. ரெண்டு விதமாக அதை வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கும் எவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வலிமையான இது இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு திமுகவினுடைய தலைவராக இருந்து கொண்டு, ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து கொண்டு, அவரே நேரடியாக வந்து எல்லாருக்கும் சால்வை போற்றி உள்ளே கூப்பிட்டு போகிறாருன்னா அது எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, உண்மையிலே அப்படி நடந்துச்சா, நாம் தமிழ் கட்சியில் இருந்தவர்கள் விலகி போய் திமுகவில் சேர்ந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி நடந்ததாக ஒன்றும் இல்லை. நாங்கள் யாரையெல்லாம் வந்துட்டு இவர்கள் தேரமாட்டார்கள், ஒரு சரியான நிலைப்பாட்டு அரசியலை இவர்கள் எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு யாரையெல்லாம் நாங்கள் குப்பைகளாக கசக்கி வீசுகிறோமோ அந்த குப்பைகளை பொறுக்கும் வேலைகளை செய்திருக்குன்னே ஒருத்தர் அங்கே வச்சுருக்காங்க, வழக்கறிஞர் ஒருத்தர். அவர் வந்துட்டு நாங்கள் எந்த குப்பையெல்லாம் கசக்கி போடுறோமோ அதையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் அங்கே சேர்த்து வைக்கிறார். அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு கட்சியிலிருந்து ஒரு பொறுப்பில் இருந்தவர்கள் விலகி போய் நாங்கள் வந்துட்டு இந்த கட்சி சரியில்லை, நாங்கள் வேறு ஒரு நல்ல கட்சியில் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகிறதா தகவல் இல்லை. ஓகே சார். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதாவது இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதிலிருந்தே இளைஞர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற போது மிகப்பெரிய அளவில் வந்து விவாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பைகளாக போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இளைஞர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்களா? இல்லை, நிச்சயமாக. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே பொருளுக்காக ஆசைப்பட்டோ, இல்லை வந்துட்டு இங்கே வந்தாக்க இதன் மூலமாக ஒரு தனி ஆதாயம் பெறலாம் அப்படின்னு நினச்சோ வரக்கூடிய நபர்களால் கட்சியில் இருக்கவே முடியாது.
அவர்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப பிரச்சனைகளை உண்டாக்க கொண்டே இருப்பார்கள். அவங்க வந்துட்டு கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விளக்கப்பட்டவர்கள். நீங்கள் நேற்று அந்த மேடைகளில் இருந்த நபர்கள்லேயே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விளக்கப்பட்டவங்க. 2 ஆண்டுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு கட்சியை விட்டு விளக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒரு நபர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கட்சியிலேருந்து விலகி அமமுகவுக்கு போய் அமமுகவில் வந்துட்டு கவுன்சிலர் வேட்பாளராக நின்று அதன் பிறகு போயிட்டு அவர் சேர்றாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து சேர்றாருங்கிறாங்க. அவர் அமமுகலேருந்து வந்தாரா நாம் தமிழர்லேருந்து வந்தாரா, இன்னைக்கு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்துட்டு வலுவான எதிர்கட்சியாக திமுக பார்க்குது. அவங்க வெளியில் காமிச்சிக்கிறது வேறு விதமாக காமிப்பாங்க. நாங்கள் வந்துட்டு பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக எங்களுக்கு வந்துட்டு எதிரி, நாங்கள் வந்துட்டு ஒரு ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளே வந்துட்டு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு தோல் மீது தோல் கை கோர்த்து கொண்டு ஆரியமும் திராவிடமும் ஒன்றாகவே பயணிக்கும். ஆனால் எதிர் பல விதங்களில் இப்போ இதுவரை நடக்காத ஒரு சிவராத்திரிங்கிற ஒரு விஷயம் இவங்க வந்த பிறகு நடக்குதா இல்லையா? பாரத மாதாவுக்கு சிலையை வந்துட்டு இவங்க வந்த பிறகு திறந்து வச்சாங்களா இல்லையா? ஆரியத்துக்கு எதிராக இவர்கள் செய்த ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த ஆட்சி வந்து 1 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இந்த 1 ஆண்டில் பாஜகவை எதிர்த்து நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லுங்கள். 8 வழிச்சாலை கொண்டு வந்தாங்களா இல்லையா, கொண்டு வர்றாங்களா இல்லையா? ஆரியத்தை எதிர்த்து நாங்கள் இதை செஞ்சிட்டோம்ப்பா, பாஜகவுக்கு எதிராக இதை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள். ஹிஜாப் பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் இஸ்லாமியர்கள் அதாவது நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் விடுதலை செய்யணும்னு நாங்கள் வந்துட்டு போராடி கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டாங்க, அவர்களெல்லாம் விடுதலை செய்யலை. அதற்கு மாறாக ஹிஜாபுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த இஸ்லாமியர்களும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்போ இவர்கள் வந்துட்டு சிறுபான்மை காவலர்கள், இவர்கள் வந்துட்டு ஆரியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள்னு இன்னும் மக்கள் நம்பணுமா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஆரியத்தோடு அவங்க கள்ள கூட்டணி வச்சுருப்பாங்க. அதை ஒரு சித்தாந்த ரீதியாக உண்மையிலேயே எதிர்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் தான். அப்போ அவங்க உண்மையான எதிரியாக யாரை பார்க்குறாங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் தான். ஆரியம் இங்கே வளர்றதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருந்து கொண்டே இருக்குது. மக்களுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலையை அறுவடை பண்ணணும்னா பாஜக இங்கே வலுவாக வளரணும். வளர வளர தான் வந்துட்டு அப்பா பாஜக இன்னும் ஜாஸ்தியாகுது, அப்போ திமுகவுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணுன்னு மக்கள் எல்லோரும் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இங்கே உண்மையான சித்தாந்த ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியத்தை அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் இங்கே வளரணும். ஒரு தமிழ் தேசியம் வளரும்போது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே தேசிய கட்சிகள்னு ஒன்று தேவையே இல்லைங்கிறோம். நீங்கள் அது பாஜகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், ரெண்டுமே இங்கே தேசிய கட்சின்னு ஒன்று தேவையே இல்லை. மாநில கட்சிகள் மட்டுமே தான் இங்கே மாநிலத்தில் ஆளணும். அது வந்துட்டு எம்பிக்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி மாநில கட்சியினுடைய பிரதிநிதிகளாக தான் இங்கே இருக்கணுங்கிறோம். ஆனால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி தோல் மீது ஒரு கட்சியை தூக்கி வச்சுக்கோம். அவங்க வந்துட்டு கால் ஊன்றாங்க, கால் ஊன்றாங்கன்னா கால் ஊன்ற தேவையில்லைங்க பாருங்க அண்ணன், ஏன்னா நீங்கள் தான் தோல் மேலே தூக்கி வச்சுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவர்கள் தான் உள்ளே கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. பாஜகவை வளர்த்து விட்டது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட தான், அதுலேயும் குறிப்பாக திமுக தான். பாஜகவை முழுக்க முழுக்க வளர்த்து விட்டது. தமிழகத்துக்குள்ள ஒன்றுமே இல்லாதவர்களை ஒன்றாக்கி அவர்களுக்கு வந்துட்டு சட்டமன்றத்தில் இடம் கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். நாடாளுமன்றத்தில் அழைச்சிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஐயா கலைஞர் அவர்களுடைய கைவண்ணம் தான் அது எல்லாமே. ஆனால் இவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஆரியத்துக்கு எதிரானவர்கள், அவர்கள் பி டீம் எல்லாமே சொல்லுவாங்க. உண்மையில் அவர்கள் ரெண்டும் ஒன்னோட ஒன்றா இணைஞ்சு போயிட்டே தான் இருப்பாங்க. பாஜகவுக்கு எதிரான செயல்பாடுகளும் வந்து திமுக கிட்ட இருக்கு. நீட்டுக்கு எதிரான அந்த மசோதாவா என்ன பண்ணாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணாங்க அவங்க? தடுக்க முடிஞ்சிச்சா, தடுக்க முடியுமா? ஆனால் போலியான இங்கே ஒரு பரப்பு வாதத்தை செய்வாங்க. நாங்கள் வந்தால் முத நாள்லேயே வந்துட்டு முதல் கையெழுத்து நீட்டை போட்டுருவோம், நீட்டை வந்துட்டு விளக்கிடுவோம், அதே போல் வந்துட்டு குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்துருவோம். நாங்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னோம், நான் விவாதத்தில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாங்கிறது கொடுக்க முடியாத ஒரு விஷயம், இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இப்போ இருக்கக்கூடிய நிதிநிலைமையில் உங்களால் கொடுக்கவே முடியாதுன்னு ஒரு சாமானிய மனிதனாக நான் சொல்கிறேன். அங்கே நிதிநிலை அறிக்கைக்கு தயாரிக்கக்கூடிய பிடிஆர் அவர்களுக்கு தெரியாதா இது வந்துட்டு கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லைங்கிறது? ஆனால் தேர்தல் அறிக்கையில் இது எப்படி வந்துச்சு? திமுகவோட தேர்தல் அறிக்கையில் எப்படி வந்துச்சு? பெட்ரோல் விலையை வந்துட்டு இவங்க குறைப்போம்னாங்க, எப்படி குறைக்க முடியும்? பெட்ரோல் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் விலையை வந்துட்டு நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ரூபா குறைச்சாலும் நாளைக்கு 4 அன்னைக்கு 5 ரூபாயாக அது ஏறிடுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்று எரிபொருளை நோக்கி மாற்று சக்திகளை நோக்கி போகாமல் நாங்கள் வந்துட்டு பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவோன்னு சொல்கிறதோ, மின்சாரத்தை நாங்கள் வந்துட்டு இப்போ நிலக்கரியில் தட்டுப்பாடு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, மின்வெட்டு வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து கொண்டே இருக்குது, இவங்களை கேட்டால் மத்திய அரசை கை காட்டுவாங்க, மத்திய அரசை கேட்டால் இவங்களை கை காட்டுவாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்களே தவிர பாதிக்கப்படுறது மக்கள் தான். இப்போது இவ்வளவு தூரம் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திமுக இது எதையுமே மக்களுக்கு விவாதமாக ஆக்கக்கூடாதுங்கிறதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்துட்டு ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டண்ட்டு அதுதான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 3000 பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரித்து கொண்டு வந்துட்டோம், நாங்கள் சேர்த்துக்கிட்டோம்னு சொல்கிறது திருப்பக்கூடிய வேலை அதுதான். வேறு என்னங்கிறேன், நீங்கள் 3000 பேர் வேண்டாம்,
நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். வெறும் 300 பேருடைய அடையாள அட்டை, நாம் தமிழர் கட்சியில் அவங்க இருக்கிறாங்கிறதுக்கு உண்டான அடையாள அட்டை இருக்கும் இல்லையா, வெறும் 300 பேரோட அடையாள அட்டையை காட்டுங்க, இவங்க வந்துட்டு திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் ஓப்பனாக வந்து ராஜீவ்காந்தி வந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து சொல்லியிருந்தாரு, எல்லாரும் வந்து பெயின் கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கு வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ராஜீவ்காந்தி அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்களாம் உழைச்சி சாப்பிட்றோம் பரவாயில்ல, அவங்களாம் உழைக்காமல் சாப்பிட்றாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அவர் உழைக்கிற உழைப்பு பெரிய உழைப்பாக தான் இருக்குது, வெறும் 200 ரூபாய்க்கு அவர் படுற பாடு இருக்குது பாருங்கள், பாவமாக தான் இருக்குது. உழைச்சிட்டு போகட்டும், நல்லாவே இருந்துட்டு போகட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவர் ப்ரெஸ் மீட் வைக்கட்டும் இல்லை ஒரு கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி எடுக்கட்டும், நாம் தமிழருங்கிற பேரை எடுக்காமல் ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேலைக்கு ஆவாரா? அந்த கேள்வி நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்குறேன். ப்ரெஸ் மீட் வைக்கட்டும், யாரை வேணால் வைக்கட்டும், நாம் தமிழருங்கிற பேச்சை அவர் எடுக்காமல் இருந்திருந்தா, பேச்சை எடுக்காமல் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினா அவரால் நிலைச்சி இருக்க முடியுமா திமுகவுக்குள்ளே அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அப்போது இப்போவும் உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி வச்சு தான் இன்னும் நீங்கள் குழப்பவாதம் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே நமக்கு வந்து மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக வந்து மின்வெட்டை விட்டால் கூட மின்வெட்டு திமுக விட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய மின்வெட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசை வந்து கை காட்டுறாங்க. உண்மையிலே இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்கு? இல்லை, மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி இவர்கள் நகராதது தான். நீங்கள் காற்றாலையோ இல்லை சூரிய ஆற்றலையோ வந்துட்டு நீங்கள் எப்போ பயன்படுத்தி முழுமையாக வந்துட்டு மாற்று மின்பெருக்கத்துக்கு ஈடுபடுறீங்களோ அப்போ தான் உங்களால் முடியும். இவர்கள் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமுதியில் வந்துட்டு அவ்வளோ பெரிய இடத்தை எடுத்து அதானிக்கு கொடுத்தாங்க. யார், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அதானிக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்தாங்க. 1000 கோடி 2000 கோடி முதலீட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சோலார் பிளான்ட் ஒன்று அமைக்கிறார். இதை ஒரு 1000 கோடியை நிதியாக ஒதுக்கி தமிழக அரசே செஞ்சுருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பாரு. அவ்வளோ மின்சாரமும் தமிழகத்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதில் மூலமாக லாபம் இருக்கும்? இப்போ அதானி தயாரித்து கொடுக்குற மின்சாரத்தை இவங்க ஒரு யூனிட் வந்துட்டு 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அது யாருக்கு லாபம்? அதானிக்கு லாபமா தமிழக அரசுக்கு லாபமா? இந்த இடத்துக்குண்டான மானியம் கொடுத்து அந்த இடத்த வந்துட்டு குறைந்த விலையில் வந்துட்டு வாங்கி கொடுத்து அதற்குண்டான நீர் தேவைகளை பூர்த்தி செஞ்சு இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அவர்கிட்டேருந்து ஒரு யூனிட்டை வந்துட்டு 9 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குவீங்கன்னா அதானி தானே வளருவார், தமிழக அரசு எப்படி வளரும்? நீங்கள் தனி முதலாளிகளை வளர்த்து விடணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இதை மக்களுக்குண்டான நலத்திட்டமாக நாம் செய்யணும்னு எந்த அரசு செய்யுமோ அப்போ தான் இது எல்லாமே சரியாகும். இதை நாங்கள் 2016 ஆட்சி வரவிலேருந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்தாக்க மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி முழுவதுமாக நகருவோம் அப்படின்னு, எரிபொருளுக்கும் சரி மாற்று எரிபொருட்களை நோக்கி நகருவோம், மின்சாரத்துக்கும் சரி மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி நகருவோம் அப்படிங்கிறத நாங்கள் 2010 அண்ணன் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆட்சி வரைவில் நாங்கள் புத்தகமாக கொடுத்ததே 2016 இருக்குது. இவ்வளோ ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. இது வரைக்கும் வந்த அரசுகள், ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் இதை நோக்கி நடந்த ஒரு அடி, இதை நோக்கி நாங்கள் நகர்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அடி இருக்கான்னா இல்லை. எல்லாமே தனிநபர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கும் தனிநபர்களுக்கு வந்துட்டு லாபத்தை தேடி கொடுக்கறதுக்கும் இருக்கே தவிர மக்கள் நலம் சார்ந்து இவர்கள் சிந்திக்கிறதே இல்லை. அதுதான் பிரச்சனை. தனியாருடைய நலனுக்காக மாநில அரசு செயல்படுது அப்படிங்கிறீங்க? எல்லா அரசும் அதை தான் செயல்படுதுங்கிற, மாநில அரசு மட்டும் இல்லை மத்திய அரசும் அதையை நோக்கி தான் செயல்படுதுங்கிற. அதிமுக இருந்தபொழுதும் அதே போல தான். இப்போ பாஜக வந்துட்டு மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அதானி உலகத்தின் பெரிய பணக்காரராக மாறி போய் நிற்கிறாரு. எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்துச்சுன்னா அந்த அரசு அவருக்காக செயல்படுது. அதே போல தான் இங்கேயும். இப்போ திமுக வந்த இந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளாக எத்தனை ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் இங்கே பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஓஎம்ஆரும் சரி ஈசிஆரும் சரி முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கு. அப்போது தனி நபருடைய லாபத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் செயல்படுற வரைக்கும் மக்கள் நலனில் இவரால் ஒருபொழுதும் கொண்டு வரவே முடியாது. திமுக சொன்ன மாதிரி ஒரு வருட காலம் வந்து இருந்துட்டாங்க ஆட்சியில், ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல வந்து நிறைய நன்மைகள் வந்து நாங்கள் செஞ்சிட்டோம், தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைய நாங்கள் நிறைவேற்றிட்டோம், இனிமேலும் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப மோசமான ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு நம்ம வந்துட்டு சைலேந்திர பாபு அவர்கள் வந்தபொழுது வாழ்த்தணும், வரவேற்றோம், அவர் சரியாக செயல்படுவாருங்கிறதெல்லாம் நினச்சோம். ஆனால் இது முதல்வருடைய கையிலையும் தாண்டி அவரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர்குலைஞ்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் எல்லா விமர்சகர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க திருட்டு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் வந்துட்டு போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய விற்பனை அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் மீதான வன்முறைகள் வந்துட்டு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதுவுமே கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை பொதுமக்களை
கையாளுகிற விதம் ரொம்ப மோசமாக இருக்குது. இவர் வந்துட்டு ஒரு ஜெய்பீம் படத்தை பார்த்து விட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொங்கி எழுந்து அவர்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பணம் கொடுத்து படத்துக்கு அவ்வளோ பாராட்டி எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 பேருக்கு மேலே வந்துட்டு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அதை நோக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நடவடிக்கையாக இருக்காது. அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது, அவரை வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறது, இது வந்துட்டு ஒரு நடவடிக்கையாக இருக்காது. ஒரு கடுமையான நடவடிக்கைன்னா அவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அதை நோக்கிய வழக்கை தொடர்ந்து அதன் மீது அவர் வந்துட்டு விசாரணைகளை நடத்தி சரியான ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தால் தான் அது சரியாக இருக்கும். இதை நோக்கிய நகர்வுகள் நடக்கிறதே இல்லை. தன்னுடைய காவல்துறையை வந்துட்டு பாதுகாக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரே தவிர, ஏன்னா அப்போ தான் இவர் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்போ இது வந்துட்டு கொடுக்கல் வாங்கலோடையே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கே தவிர, ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசாக இதால் இயங்கவே முடியலை. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடங்களையும் மின்வெட்டு நம்ம பேசணும். அப்போ மின்வெட்டு வந்துட்டு அவ்வளோ தூரம் அதிகரிச்சுட்டே போகுது. இதனால் எத்தனை பேருடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, எத்தனை பேருடைய அந்த நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போகுது அப்படிங்கிறது. இப்போ ஒரு டிவி போகுது, ஃப்ரிட்ஜு போகுதுங்கிறது இல்லை, மின்சாரம் வந்துட்டு துண்டிக்கப்படுறதுனாலையோ லோ வோல்டேஜ் வர்றதுனாலோ போடுறதுனாலயோ எத்தனை தொழில் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வீணாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு மறைமுகமாக நடக்கக்கூடிய கொடுமைகளாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மார்க், இவர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு டாஸ்மார்க்குக்கு எதிராக போராடினார்களோ, கருப்பு கொடியை தூக்கிக்கிட்டு கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்கை வந்துட்டு மூடணும்னு போராடினார்களோ, போன முறை தேர்தல் நடந்தப்போ நாங்கள் வந்தால் மது ஒழிப்பு பூரண மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி போராடினாங்களோ, அக்கா கனிமொழி அவர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் வந்தாக்க எங்களுடைய சார்ந்த மது ஆலைகளை எல்லாம் நாங்கள் மூடிடுவோன்னு சொன்னாங்களோ, இது எதுவுமே நடக்கலை. மாறா என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நடந்த விற்பனையிலேயே அதிகபட்சமாக இந்த ஓராண்டில் தான் நடந்திருக்கு. சென்ற ஆண்டை விடையெல்லாம், சென்ற ஆட்சியை விடையெல்லாம் 2601 கோடி அதிகமாக இவங்க வந்துட்டு வியாபாரம் செஞ்சுருக்காங்க டாஸ்மார்க் மூலமாக. இது மக்கள்லாம் வந்துட்டு பார்த்து சிரிக்க தான் செய்கிறாங்களே தவிர, இது வந்துட்டு ஒரு நல்லாச்சுன்னு சொல்கிறதோ அதெல்லாம் வந்துட்டு மோசமானது தான் நினைக்கிறேன். ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, நிறைய டீடைல்ஸ் நீங்க சொல்றீங்க, ஆனா இது வெளியே மக்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஊடகங்கள் எப்படி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபாசிச கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. பாஜக எப்படி வந்துட்டு வந்தபொழுது, பாஜக ஆட்சிக்கு வந்தபொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் எடுத்தாரோ அதே நடைமுறைகள் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதை வந்துட்டு உற்று நோக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும், அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதே இதை இங்கே மாநில அளவில் அவர் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது பள்ளி குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களை கொஞ்சிறது போல ஃபோட்டோ எடுத்து அதன் மூலமாக வந்துட்டு ஒரு பிரபலம் தேடுறது. ஏதாவது ஒரு வீடியோ வைரலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வைரல் வீடியோவில் வரக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு பாராட்டி அவருக்கு வந்துட்டு இது பண்ணி, இது எல்லாமே என்னன்னாக்க வெறும் விளம்பர அரசியலை தவிர மக்கள் நலம் சார்ந்த அரசியல் கிடையாது. இதே மக்களுக்கு போய் சேராது. மக்கள் வந்துட்டு என்னென்னப்பா, அப்பா நேற்று நடந்துச்சு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி வந்துட்டு இவர் செஞ்சுட்டாருப்பா அப்படிம்பாங்க. நேற்று அந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே இவங்களாக தான் இருப்பாங்க. அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அரசியல் உற்றுநோக்கர்களுக்கு தான். நேற்று வந்துட்டு அவரை சாப்பிட விடாமல் அடி அங்கே தொந்தரவு பண்ணுன்னு அங்கெல்லாம் தொந்தரவு பண்ணி அதை வீடியோவாக எடுத்து வைரலாக மாற்றிட்டு நாளைக்கே போயிட்டு நான் வந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சு இங்கே பாருப்பா இது என்ன ஒரு சமூக நல அரசு நடத்திருச்சு பாரு அப்படின்னு மக்களை பேச வைக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் அங்கே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தார், இதுதான் இவங்க இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மக்களை எல்லாம் அடித்து கொண்டுட்டு ஜாதிய ரீதியாக அவ்வளோ வன்முறைகளை செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுவார்னாக்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை நான் அடைச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் பண்ணிவிடுவார். இவருங்க அதே மாதிரி தான் இங்கே நரிக்குறவர்கள் இதிலிருந்து வந்தவர்களை காவல்துறையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத்து அதை நோக்கியெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நரிக்குறவர்கள் வீட்டில் போயிட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டேன், அங்கே போயிட்டு நான் வந்துட்டு புறாக்கறி சாப்பிட்டேங்கிறதெல்லாம் வந்துட்டு இவர்கள் வந்துட்டு வைரல் வீடியோவாக மாற்றுவாங்க. இது முழுக்க முழுக்க விளம்பர அரசியலாக இருக்குமே தவிர மக்கள் நலம் சார்ந்த அரசியலாக இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் டைரக்டர் ஒரே ஆள் தான், ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். ரெண்டு பேரும் அங்கேயும் வந்துட்டு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகணும், மக்கள் மத்தியில் உங்களுடைய பிம்பத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் டைரக்டர், இவருக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் டைரக்டர். அதனாலுமே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இருந்து செயல்படுறாரு. நிச்சயமா நிச்சயமா. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்கிறதும் அதே நபர்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏற்கனவே கனெக்டிவிட்டியாக தான் இருக்காங்க, இவர் வந்து கனெக்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே கனெக்டடாக தான் இருக்கிறாங்க, இவர் வந்துட்டு கூடுதலாக ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான்.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து புதுசாக கட்சியெல்லாம் வந்து தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அவர் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள். பண்ணிட்டு போகட்டும், அவ்வளோதான். அவர் ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிக்கிறார், நம்ம ஏன் இன்னொருத்தங்களுக்காக வேலை செஞ்சு நம்ம வந்துட்டு அவரை பிரதமர் ஆகணும், நாமளே ஆகிக்குவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மக்கள் அவருக்கு தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க. வரம் போகிறவெல்லாம் வந்துட்டு ஆண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அவங்க இதுவரைக்கும் என்ன விதமான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர்கள் இதுவரை அரசியல் நிலைப்பாடுங்கிற மாதிரிலாம் தெளிவான ஒன்றும் இல்லை. காசுக்காக ஒரு அரசியல் கட்சியை பிரபலப்படுத்தி கொண்டு போய் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் டீம் தான் அது. அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அது அரசியல் கட்சியாக இவர்கள் வந்துட்டு கட்டமைச்சு மக்கள் மத்தியில் இது போல் பிரபலப்படுத்தி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க, நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்னாலே வந்து மிக பற்றுடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ அதிகமாக வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா ஹிந்தி மொழி தான். அதை வந்து தேசிய மொழின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை கட்டாயமாக நம்ம வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், பிரபலங்களே இப்போ வந்து அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், இதுக்கு ஒரு முடிவுங்கிறது ஏன் வரமாட்டேங்குது? இல்லை, இதுக்கு எப்போ முடிவு வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கூட்டாட்சியாக எப்போ வந்துட்டு இந்தியா ஆளப்படுகிறதோ அப்போ மட்டும்தான் இதுக்கு உண்டான முடிவு வரும். அதுவரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னாக்க, இப்போ அங்கே ஆளக்கூடிய நபர்கள் ஹிந்திக்காரர்களாக இருக்கிற வரை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் யார் கையிலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்திக்காரர்களுடைய கையில் தான் வந்துட்டு பெரும்பான்மையாக இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, என் மொழியை முதல்ல பேசு எல்லாரும், அதுக்கு பிறகு நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் நினைப்பாங்களே தவிர அது அவர்களுடைய பார்வை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக பேசி கொண்டு வரக்கூடிய ஒரு மொழி, இந்த ஒரு ஹிந்தி மொழியை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா முழுவதுமாக சிதைந்து அழிந்து போகும். அது நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ துளுவிலையோ எப்படி போயிருக்குன்னாக்க, இது போல் ஒரு மொழி வந்து கலந்து, சமஸ்கிருதங்கிற ஒரு மொழி வந்து கலந்து திரிஞ்சு போனது தான் வந்துட்டு மற்ற மொழிகள் எல்லாமே. அப்போ அதே விஷயத்தை இங்கேயும் நடந்துடக்கூடாது, நடக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை பிரபலங்களை வைத்தே பேச வைப்பார்கள்னால் நிச்சயமாக பேச வைப்பாங்க. அவங்க வந்துட்டு தனக்கு இருக்கக்கூடிய பலத்தினால, அது பணபலமோ அதிகார பலமோ, அதை கொண்டு அவர்களை வந்துட்டு அடக்கி அவர்கள் வந்துட்டு பேச வைப்பார்கள். உண்மையிலேயே வந்துட்டு ஹிந்தி நல்ல மொழின்னு நம்பக்கூடிய பிரபலங்களும் சில பேர் இருக்கிறதான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தானாகவே வந்து பேசவும் செய்வாங்க. இது நடக்க தான் செய்யும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது என்னன்னாக்க, தன்னுடைய தாய்மொழி தான் தன்னுடைய அடையாளம். என்னுடைய மொழி சிதைந்தால் என்னோடய முகம் சிதைஞ்ச மாதிரி, நாளைக்கு என்னுடைய முகமே இல்லைன்னா நான் யாருங்கிறதே வெளியில் தெரியாது. அது நம்ம விட்டுறவே கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அரசும், தமிழக அரசும், அது அதிமுக இருந்தபோதும் சரி திமுக இருந்தபோதும் சரி, தமிழக அரசும் இதில் ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். இதில் இப்போது சமீப காலமாக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னாக்க, மும்மொழி கொள்கையை வந்துட்டு இப்போ தமிழகத்துக்குள்ளே அமல்படுத்துகிற மாதிரி இவங்க வந்துட்டு ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்குண்டான முன்னோட்டங்களை வந்துட்டு இட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மிக கடுமையாக நாங்கள் வந்துட்டு எதிர்க்கிறோம். அதை மும்மொழி கொள்கையை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்கு தேவையானது. இது ஒரு பழைய ஒரு செய்தியாக தான் இருக்கும். திமுக வந்து வெற்றி பெற்று ஒரு வருடம் ஆயிருச்சு. திமுக வெற்றி பெறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு, அதாவது வெகு சில இடங்களில் மட்டும்தான் வந்து வெற்றி பெற்றிருந்தது, அது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற முடியாத காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக இங்கே வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு தான். மக்கள் மனசில் இருந்த ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அலை தான் வந்துட்டு அதிமுக இவ்வளவு தூரம் வீழ்ந்த பிறகும் 66 சீட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னாக்கா அதிமுக மீது மக்கள் வந்துட்டு இதாக தான் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் பாஜகவோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அதிமுக வந்துட்டு முழுவதுமாக அவங்க வந்துட்டு தொடச்சி எரிஞ்சது. அதே போல் பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கணும்னா, ஐயோ திமுகவை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் தவிர, திமுக வந்தால் நல்லாட்சி கொடுக்கும், திமுக வந்தாக்கா நம்மளை வந்துட்டு பூமியை சொர்க்கமாக மாற்றிடும், இங்கே வந்துட்டு கனிம வளங்கள் கொள்ளையெல்லாம் தடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே பண்ணலை. பேய்க்கு மாற்றாக பிசாசை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இது. அதுக்கு மாற்றாக இது தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வலுவாக வரணும் அப்படின்னாக்கா, நாங்கள் சொன்ன மாதிரி தான் இவர்கள் வென்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இங்கே தேவைப்படுது. தம்பிகள் எல்லோரும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ணன் அதை விட வந்துட்டு ஒரு முதல்வர் வேட்பாளராக அவர் தயாராக இருக்கிறார். மக்களும் மாற்றத்தை விரும்பி காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயந்தான் தேவைப்படுது, இவங்க வென்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் மக்களுக்கு தேவைப்படுது. அந்த ஒரு சிறிய இடைவெளி தான் இருக்கிறது, அதை கூடிய சீக்கிரம் இட்டு நிரப்புவோம். அந்த இடைவெளியை வந்து கிட்டத்தட்ட 12 வருடமாக இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இயங்கி வந்துட்டு சொல்லலாம். 12 வருடங்களாக அந்த இடைவெளி வந்து நீடித்து வந்துட்டு, இல்லை அந்த இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறதுங்கிற. நான் நீங்கள் 1% வாக்கு வாங்கிய எந்த கட்சியும், நீங்கள் இந்திய அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% வாக்கு வாங்கிய எந்த கட்சியும் அதன் பிறகு வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது.
ஒன்று கூட்டணிக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு வெளியில் போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தனியாக நின்று நாம் தமிழர் கட்சி இவ்வளவு உறுதியாக அண்ணன் சீமான் அவர்களால் வளர்க்கப்பட்டு 1% இருந்தது கிட்டத்தட்ட 7% வாக்குகளை பெற்று வருதுனாக்கா, அந்த இடைவெளி மக்களுக்கும் எங்களுக்கும் உண்டான இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறதுங்கன்னு தான் பார்க்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி பணம் பலத்தை கொண்டு இவர்கள் வந்துட்டு வாக்கை விலை பேசி வாங்குற ஒரு காலம்னு இருக்கு இல்லையா, இது முடிவடையக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு 30 லட்சம் வாக்குகள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி கிடைக்குதுன்னா, அந்த 30 லட்சம் பேரும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய நபர்களாக வந்திருக்கிறாங்க. இதே இதுதான் மக்கள் நீதி மையத்தில் வாங்கிய வாக்குகளும் நாங்கள் சேர்த்தே சொல்கிறோம், அவர்களும் ஓட்டுக்கு 1 பைசா கூட காசு கொடுக்காம தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 40 லட்சம் பேர் வந்துட்டு இந்த தேர்தலிலே நமக்கு வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா, இனி வரும் தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் வரும்போது படித்த இளைஞர்கள் இன்னும் வரும்பொழுது உங்களுக்கு இது முழுக்க முழுக்க மாறும்னு நினைக்கிறோம். அப்போது இந்த இடைவெளியே இருக்காது, நேரடியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் தாண்டி அனைத்து மக்களுக்குமே வந்து நாங்கள் உதவுவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்குங்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே கோரிக்கையை சீமான் அவர்களும் முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை முதல்ல முன்வச்சது யார், இந்த நடவடிக்கை முதல்ல மேற்கொள்றதுக்கான அந்த முன்னெடுப்பை எடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது யார் முன்னெடுத்தாங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பல நாட்களாக அங்கே வந்துட்டு பல ஆண்டுகளாக தமிழர்கள் இதே நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ சிங்கள மக்கள் என்ன ஒரு நிலைமையில் வந்துட்டு இருக்கிறார்களோ இந்த நிலைமையை பல ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் அங்கே. ஏன்னா தமிழ் மக்கள் மீது பொருளாதார ரீதியாக மற்ற எல்லா அடக்குமுறைகளையும் சேர்த்து பொருளாதார அடக்குமுறைகளும் அவர்கள் மீது இருந்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடியதை வைத்து வாழ தள்ளப்பட்டவர்கள் அவர்கள், அந்த நிலைமையில் வந்துட்டு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஏன் வந்துட்டு சிங்களவர்கள் மட்டும் பெருசாக போராடி கொண்டே இருக்கிறாங்க, அங்கே தமிழர்களுடைய போராட்டம் பெருசாக தெரியலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். தமிழர்கள் இதுக்கெல்லாம் வாழ பழகி அவர்கள் வந்துட்டு கடந்து வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் நிலைமை மோசமானால் கூட அவர்களால் வாழ முடியுங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு அடிபட்ட ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிங்களவனாகவே இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் எப்பொழுதும் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருந்ததே இல்லை. சிங்கள இராணுவமும் அங்கே அதிகாரத்தில் இருந்த மக்களும் தான் வந்துட்டு தமிழர்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால் சக மனிதர்களாக நாங்கள் எல்லோரையும் நேசிக்க தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அங்கே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு வாழவே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும். அதை அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அதே போல் வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டுமே வரவேற்க தற்காது. இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இன்றைய இளைஞர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, பெரும்பாலான இளைஞர்கள் அரசியலை நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது போன தலைமுறையில் இல்லாத ஒரு விஷயமாக அதை நான் பார்க்குறேன். நான் போன தலைமுறையில் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் பேச ஆரம்பித்த, ஏ என்ன நீ எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஒடுக்கப்பட்ட ஒரு காலம் போய் இப்போது எல்லாரும் அரசியலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அது நல்ல அரசியல், கெட்ட அரசியல், அது ஜாதிய ரீதியான அரசியல், என்ன விதமான அரசியலாக வேணா இருக்கலாம், மத ரீதியான அரசியலாக இருக்கலாம், என்ன ஏதோ ஒரு அரசியலே அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவே முதல் படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு அரசியல் குழப்பம் அவர்களுக்கு வந்தால் தான், ஒரு 2-3 இடத்துல அவர்கள் பயணித்தாதான் அவர்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் சரியான பாதை எது அப்படிங்கிறது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகளை அவங்க வந்துட்டு உற்று நோக்கிறாங்க. இதை தாண்டி நமக்கு இணையதளங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா உலக அரசியலே அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உலக அளவில் என்ன விதமான அரசியல் இங்கே நடக்குது, ஒரு போர் நடக்குதுனாக்கா அந்த போருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற அரசியல் அவங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு போய் சேர சேர அரசியல் அறிவு அதிகமாக ஊட்டப்பட சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் எண்ணம் இளைஞர்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்கள் வந்து நீங்க பகிர்ந்திருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இது இதன் மூலமா நிறைய ஒரு தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.